உப்பு பாதுகாக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு சத்தமா சொல்லுங்க. அப்படியானா நீங்க தான் இந்த பூமியவே பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அட்லஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? அட்லஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒருத்தன் அப்படியே பூமி என்ன தோல் மேலே பிடிச்சி இப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கும் பல பேர் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பூமி என்ன அப்படி பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னா இந்த உலகம் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். உப்பு பாதுகாக்கிறது. உப்பு என்ன செய்யும்? பாதுகாக்கும். மத்தைய 5:13 ஆண்டவர் இப்படியா சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு சத்தமா சொல்லுங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இப்பதான் எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜ் வராத, ஃப்ரிட்ஜ் இல்லாத முந்தின காலத்திலாம் பொருட்களை பாதுகாக்க என்ன செய்வாங்க? உப்பதான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. நான் சைனாவில் உள்ள கிராமத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அது ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிது, பார்த்துக்கிட்டு இருந்தேன். சைனாவின் கிராமங்களில், நகரம்தான் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக டெக்னாலஜி மாடர்ன் மாடர்ன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஆனால் கிராமங்கள் இன்னும் கிராமமாகவே என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஊர் கிராமம் அப்படித்தான். கிராமத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. தக்காளி வேணுமா அவங்களே விளைய போட்டுக்கிறாங்க, வெங்காயம் வேணுமா வீட்டுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, விளைய வைக்கிறாங்க. என்னென்ன பொருள் வேணும்னாலும் விளைய வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஆட்டுக்கறியும் கிடையாது, கோழிக்கறி கடையும் கறி உண்டு. ஆட்டுக்கறி கடை கிடையாது, கோழிக்கறி கடை கிடையாது. ஏன்னா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆட்டுக்கறி வேணுமா அவங்களே ஒரு ஆடை அடிச்சிடுறாங்க. முழு ஆடையும் அடித்து மூணு பேர் எப்படி சாப்பிட முடியும்? அப்போ அந்த நாளைக்கு தேவையான கறியை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நிறையா உப்பை போட்டு ஒரு டப்பாவில் வச்சிடுறாங்க. அந்த உப்பு எல்லாம் அந்த கறியில் ஊறி அது அப்படியே கல் மாதிரி ஆயிடுது. அதை எடுத்து நம்ம வழக்கமாக அந்த பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறோம் பாருங்கள், அதை மாதிரி அவங்க மட்டும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க, பெரிய பெரிய துண்டு துண்டாக கறியை. அடுத்து என் சமைக்கிறதுக்கு என்றைக்கு தேவையோ அதை எடுத்து அந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் காஞ்சி ஒரு மாதிரி காஞ்சி வறண்டு போய் மாதிரி இருக்குது, அந்த ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு அந்த லேசாக தோர தோல் அளவுக்கு மெல்லிசாக வெட்டி கீழே போட்டுட்டு மீதி கறியை எடுத்தால் ஃப்ரெஷ்ஷான கறி மாதிரியே இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற போடுறாங்க. ஊற போட்டோடனே இந்த உப்பெல்லாம் என்ன செஞ்சிருது, கொஞ்சம் கரைஞ்சி ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து பீஸ் பீஸாக வெட்டி வழக்கமான சமைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஒரு ஆடை வெட்டி அவன் 2 மாதம் சாப்பிட்றாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சில்ல, பத்திரமா நல்ல விதமாக. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டா சாப்பிட முடியாது தெரியுமா, ஒரு விதமாக ஸ்மெல் அடிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே சிக்கனோ வேறு எந்த நான்வெஜ்ஜும் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அது 2-3 நாள் தாண்டிச்சுன்னா ஒரு வித்தியாசமான ஸ்மெல் இருக்கும், அது நல்லா இருக்காது. ஆனால் இவங்க இந்த உப்பை போட்டு வச்சா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்குது. திரும்ப 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 எடுத்து நினைச்சிறாங்க, சமைக்கிறார்கள். உப்பு பாதுகாக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு சத்தமாக சொல்லுங்க. அப்படியானா நீங்கள் தான் இந்த பூமியவே பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அட்லஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? அட்லஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒருத்தன் அப்படியே பூமி என்ன தோல் மேலே பிடிச்சி அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கும் பல பேர் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பூமி என்ன செய்யுது அப்படி பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பூமி இன்னைக்கு வரைக்கும் நல்ல விதமாக சுற்றிக்கிட்டு நல்ல நிலையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். 4 பேர் தான் ஆமேன் சொல்றாங்க. தேவ தூஷணம் சொல்லக்கூடாது அப்படியா? ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா இந்த உலகம் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். தேவன் இந்த பூமியை தாங்குகிறார். ஆனால் இந்த பூமி ஆசீர்வாதமா இருப்பதற்கும் இந்த உலகத்திலே நன்மைகள் நடப்பதற்கும் காரணம் அங்க காணப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் தான். ஆபிரகாம் சோதோம் குமாரருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சோதோம் குமாரவை அழிக்க போறேன். ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்களா நினைச்சிட்டாங்க, மாறிட்டாங்க, அதனால அழிக்க போறேன்னு சொல்றாரு. சொல்லும் போது இந்த ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே ஒருவேளை 50 நீதிமான் இருப்பாங்க, அந்த 50 நீதிமான் நிமித்தமா அதை காப்பாத்தாம அழிச்சிருவீங்களோ? துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக ஆண்டவரே
அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, அங்க 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். உடனே அவரை நமக்கு ஏமாற்றமா வச்சு போதிச்சு 50 பேர் இல்லை போலாங்க. உடனே ஆண்டவரே, ஒருவேளை ஒரு 5 பேர் குறைஞ்சிருப்பாங்க, அந்த 5 பேர் குறைஞ்சதுக்காக நீங்க 45 பேர் அழிச்சிருவீங்களோ, அந்த பட்டணத்தையும் அழிச்சிருவீங்களோ. ஆண்டவர் சொல்றாரு, 45 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். இவ புரிஞ்சிருச்சு 45 அங்க இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை 40 பேர் 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். 30 பேர் ஆண்டவரே இடையிலே சொல்லிக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப பேசுறேன் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கோபம் வராது இருப்பதாக எல்லாம் சொல்ல. ஒருவேளை 30 பேர் இருந்தா 30 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தா ஆண்டவரே 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். கடைசியாக ஒரு தடவை கேட்டுக்கிறேன், 10 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்படியானா அந்த பட்டணத்தில் 10 நீதிமான் இருந்திருந்தா அந்த பட்டணம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியை, இந்த பட்டணத்தை, தேசத்தை பாதுகாக்கிறது யாரு? யாரு? ஆண்டவர் தான் பாதுகாக்கிறா. ஆனால் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது யாருனா, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள், ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், தேவனை தேடல இருக்கிறாங்க. அதன் விளைவாக கர்த்தர் பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார். அதன் விளைவாக கர்த்தர் பட்டணத்தை பாதுகாக்கிறார். இன்னைக்கும் கூட பைபிளில் ஆண்டவர் சொல்லிக்காரல, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன் இன்னும் நீதி செய்யணும்? அவெல்லாம் அநியாயம் செய்கிறான், நான் மட்டும் நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் செய்கிற நீதியான நடக்கை நிமித்தமாக தான் கர்த்தர் இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நடக்கிற பரிசுத்த நடக்கையின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தெரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தேவஜனம் இருக்கிற உங்கள் நிமித்தமாகத்தான் உங்கள் ஊர் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்கள் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து நம்புறீங்க, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை இருக்கிறனால தான் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு அன்ற அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா கர்த்தர் போத்திபார் ஆசீர்வதிச்சாராம். ஏன்னா போத்திபாருக்கு வருமானம் வந்தா தான் யோசேப்புக்கு சம்பளம் கிடைக்கும். ஆமே. போத்திபார் நட்டப்பட்டானா யோசேப்புக்கு சம்பளம் கிடைக்காது. ஆண்டவர் பார்க்கறாரு, யோசேப்பு ஆசீர்வதிக்கிறதுக்காக அவன் வேலை செய்யற கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு ஆசீர்வதிக்கிறதுக்காக அவன் வேலை செய்யற முதலாளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபின் நிமித்தம் லாபான கர்த்தர் ஆசீர்வதிச்சான். காரணம், யாக்கோபு என்ற தேவ மனுஷன், ஆண்டவருடைய பிள்ளை, அந்த லாபான்ட்ட என்ன செய்யறான்? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னா நம்ம தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்ம தேவனை தேடுகிற எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், இது எல்லாவற்றின் நிமித்தமாக கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறனால தான் நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்றோமோ அன்றைக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? மழையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வெயிலின் அகோரத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். அப்படியானா இந்த தேசம் பாதுகாப்பா, ஆசீர்வாதமா, சுகமா இருக்கணுமானா அதுக்கு காரணம் யார் தான்? யார் தான்? சத்தமா சொல்லலாம். ஆமே. சந்தேகமா சொல்ற மாதிரி இருக்குதே. சந்தோஷமா சொல்லலாம். யார் தான்? நம்ம தான். நம்முடைய ஜெபம் தான் தேசத்தை ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஜீவியம் தான் இந்த தேசம் நன்மைகளை காண்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய தியாகம் தான் கர்த்தர் இந்த பட்டணத்திலே நன்மைகளை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது.